Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. இப்போ உலகத்துல பார்த்துட்டோம் அப்படினா 15% மக்களுக்கு வந்து தம்பதிகளுக்கிடையே குழந்தையின்மை பிரச்சனை நிலவுதான் வருது. அதுல 9% வந்து ஆண்களுக்கும் 10% வந்து பெண்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்வது அதனால என்ன ஆகுதுன்னா வேலை செய்ய பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வந்து பலமிழந்து காணப்படுறாங்க இது வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆகுது பல உணவுகள் அதாவது கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுறதுனாலையும் அவங்க ஆரோக்கியமற்ற நிலை உருவாகி ஆண்களுக்கு அவங்களோட விந்துக்களின் எண்ணிக்கையும் சரி வீரியமும் சரி குறைய ஆரம்பிச்சிருச்சு பெண்களுக்கு அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனம் அடைய ஆரம்பித்திருக்குது ஒரு 15 வயது ஒரு பெண் வந்து அவள் பருவம் அடைகிறாள்னு பார்த்துக்கோங்க பருவம் அடையும்போ என்ன ஆகும்னா அவளுடைய கருவுறும் திறன் வந்து ரொம்ப உச்ச நிலையில இருக்கும் இதுக்கு தான் ஹை பீக் ஃபர்டிலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க ஒரு 15 வயது ஒரு பெண்ணம்னா அவளுடைய எடை சராசரியா 45 கிலோ தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்கிட்ட எல்லாம் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அம்மாக்கள்லாம் ரொம்ப அழறாங்க ஏன்னா 15 வயசு ஆகுது அவளுடைய எடை பார்த்துட்டீங்கன்னா 60 கிலோ இருக்கு ரொம்ப வெடை வந்து ரொம்ப கூடி இருக்கு இதனால அவளுக்கு பல பிரச்சனைகள் அவளுடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நேரிடுது வணக்கம் நான் ஆர்ஜிஆர் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் ரேவா நவீனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை இப்போ இருக்கிற காலகட்டத்துல குழந்தையின்மை அப்படின்றது ஒரு விஸ்வரூபமாக தான் எடுத்திருக்கு இப்போ உலகத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா 15% மக்களுக்கு வந்து தம்பதிகளுக்கிடையே குழந்தையின்மை பிரச்சனை நிலவு தான் வருது அதில் 9% வந்து ஆண்களுக்கும் 10% வந்து பெண்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஹை ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெல்லாம் நாடுகள் பார்த்திங்கன்னா முதல் நாடு வந்து ஆப்பிரிக்கா 2வது நாடு பார்த்தோம்னா ஸ்வீடன் ஆனால் லோ ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நாடுகள் பார்த்துக்கிட்டோன்னா ஏஷியா இருக்குது அதுக்கப்புறம் யூரோப் இருக்குது அதில் நம்மளோட இந்தியா அப்படின்றது 20% குழந்தையின்மை பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தது ஆனால் இப்பொழுது 20% ஒவ்வொரு வருடமும் 20% கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்றதா நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்ததை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 30% வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகுது 30% ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகுது மீதி 40%ன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகுது இந்த குழந்தையின்மை பிரச்சனையை பற்றி சித்தர்கள் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஆண் மலடே அன்றி பெண் மலடி அல்லப்பா அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது 5000 வருடத்திற்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிற விஷயத்தை அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்வது அதனால என்ன ஆகுதுன்னா வேலை செய்ய பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வந்து பலமிழந்து காணப்படுறாங்க இது வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற ஒரு சொல் முன்னாடி இருந்தது அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு சொல் இருந்தது இப்போது இருக்கும் காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கு எவர் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற வந்து முன்னோர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த உணவே மருந்து அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உணவு முறை இதெல்லாமே அவங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களோட இயற்கை வைத்தியமும் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க இதனால சுகப்பிரசவம் முன்னாடிலாம் இருந்தது ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுது அவங்க வந்து பல உணவுகள் அதாவது கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் அவங்க ஆரோக்கியமற்ற நிலை உருவாகி ஆண்களுக்கு அவங்களோட விந்துக்களின் எண்ணிக்கையும் சரி அதோடைய வீரியமும் சரி குறைய ஆரம்பிச்சிருச்சு பெண்களுக்கு அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனம் அடைய ஆரம்பித்திருக்குது குழந்தையின்மைக்கு அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் குழந்தையின்மைக்கும் வயதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னே நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண்மணிக்கு 45 வயது ஆகுது அந்த பெண்மணிக்கு மாதவிடாய் நிற்கிது அதாவது மெனோபாஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 50 வயதிலே அவளுடைய மாதவிடாய் நின்றுடும் அப்போ மாதவிடாய் நிற்கும் போது என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கருவுறும் திறன் குறைய ஆரம்பிக்குது மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகளை உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது 3 வருடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கருவுறும் திறன் குறைய ஆரம்பிக்குது அப்படின்றதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதற்கு இப்போ முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 15 வயது ஒரு பெண் வந்து அவள் பருவம் அடைகிறாள்னு பார்த்துக்கோங்க. அப்போ பருவம் அடையும் போது என்ன ஆகும்னா அவளுடைய கருவுறும் திறன் வந்து ரொம்ப உச்ச நிலையில் இருக்கும். இதுக்கு தான் ஹை பீக் ஃபர்டிலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த உச்ச நிலையில் இருக்கும் அவள் கருவூர் அது கருமுட்டையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இதே இது 30 வயதிற்கு மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவளுடைய கருவுறும் திறன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பின்ன 30, 40, 45 வயது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட அவளுடைய கருவுறும் திறன் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடுது. இதை வந்து ரொம்ப நம்ம வந்து கணக்கு எடுக்க வேண்டிய விஷயம். இதுதான் நம்மளுடைய குழந்தையின்மைக்கான ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக நம்ம பார்க்குறது உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையும் இந்த குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது ரொம்ப முக்கிய பங்காக நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா இப்போது யூஸ்வலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து அவளுடைய எடைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்மணிக்கு எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. சும்மா பொண்ணுங்களுக்கு எடை எல்லாம் ஜாஸ்தியாகுது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குது, லேப்டாப் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க, இல்லைன்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துடுறாங்க. வெளியில் பெண்கள் வந்து விளையாட்டு வெளியில் போய் விளையாடுறதே கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அது என்ன தெரியுது, ஃபாஸ்ட்டாக அவன் உணவை சமைக்கிறான், ஃபாஸ்ட்டாக நம்ம நோய்வாய்ப்படுறோம். அதுதான் இதோட ஃபாஸ்ட் ஃபுட்டோட அர்த்தம். இதை வந்து இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களாம் சரி, ஆண் குழந்தைங்களாம் சரி, எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் பல பிரச்சனைகளை அவங்க வருங்காலத்தில் சந்திக்க வேண்டிய நேரிடுது. இப்பொழுது அது ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோம். என் எடை அப்படின்றது ஒரு முக்கிய காரணம். இதில் எடைனா ஒரு 15 வயது ஒரு பெண்ணம்னா அவளோட எடை சராசரியாக 45 கிலோ தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்கிட்டலாம் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அம்மாக்களெல்லாம் ரொம்ப அழறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பருவம் அடைந்துட்டால் அவளுக்கு 15 வயசு ஆகுது, அவளோட எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 கிலோ இருக்குது. ரொம்ப எடை வந்து ரொம்ப கூடியிருக்கு. இதனால் அவளுக்கு பல பிரச்சனைகள் அவளுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நேரிடுது. இப்பொழுது நம்ம வந்து PCOD என்றால் என்ன, அது என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம பெண்களுக்கு உருவாகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். PCOD அப்படின்றது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதை வந்து சினைப்பையிலும் கட்டிகள் உருவாகலாம், கர்ப்பப்பையிலும் கட்டிகள் எல்லாம் உருவாகுது. இந்த சினைப்பை கட்டி அப்படின்றப்போ இந்த வந்து சிறு கட்டிலேருந்து பெரிய கட்டிகள் வந்து உருவாகுது. PCOD அப்படின்றது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னால் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை உருவாகுது. இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஆண்ட்ரஜன் சொல்லுவாங்க, பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரஜன் சொல்லுவாங்க. இப்பொழுது என்ன ஆகிறது, பெண்களுக்கு ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் ஆண்ட்ரஜன் சொல்றது ஜாஸ்தி ஆயிடுது, பெண்களுடைய ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன்றது குறைவா இருக்குது. இதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு முகத்தில் முடி வளருது. என்னெல்லாம் அறிகுறிகள் தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முகத்துல நல்லா முடி வளரும், அதுக்கப்புறம் மீசை வளர்ற மாதிரி இருக்கும், தோலெல்லாம் ரொம்ப கெட்டியாயிடும், முகத்தில் வந்து பருக்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும், முடி நல்லா பொழிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் பார்த்துக்கிட்டேன் இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, இந்த மாதிரி வலிகள் அடிக்கடி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதற்கு வந்து நம்ம சிறந்த முறைகளில் வந்து இந்த PCOD பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகளும் இயற்கை வைத்தியத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்ப்பத்திற்கு தடையாக இருக்க அடுத்தடுத்த காரணங்கள் என்னன்னு பார்ப்போமா. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்களா, எண்டோமெட்ரியம் அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு திசு இருக்கும். அந்த திசு தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் பீரியட்ஸாக உங்களுக்கு வருது. இப்போ இந்த திசு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அடிவயறு, வயிற்றுப்பகுதி இந்த மாதிரி இடங்களில் வந்து அது காணப்படும். அப்பொழுது என்ன ஆகும்னா ஓவர் ப்ளீடிங் உங்களுக்கு ஆகும். இதனாலேயும் ஒரு முக்கிய காரணம், அதாவது உங்களுக்கு கர்ப்பத்தடை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருக்குழாய் அடைப்பு என்றால் என்ன, அது எதனால் உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த கருக்குழாய் அடைப்பு அப்படின்றது ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் அப்படின்றது. இதுவும் ஒரு கருத்தரிக்க இயலாமைக்கு ஒரு முக்கிய காரணமாக தான் நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபெலோப்பியன் டியூப் அதாவது இந்த கருக்குழாய் அப்படின்றது வந்து முதல்ல வந்து ஒரு ஓவரி இருக்கும், அதாவது சினைப்பை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அந்த சினைப்பைக்கு அடுத்தது வந்து கர்ப்பப்பை இருக்குது. இந்த சினைப்பையையும் இந்த கர்ப்பப்பையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த குழாய் மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நம்ம ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த குழாயில் என்ன நடக்குதோ அப்படின்னா கருமுட்டைகள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, கருமுட்டை வந்து கருமுட்டையும் விந்துக்களும் சேரும் இடம் தான் இந்த ஃபெலோப்பியன் டியூப்.
அதாவது இந்த சினைப்பைக்கும் கர்ப்பப்பையில் எடுக்கும் அந்த இடையில இருக்கிறோம் அந்த டியூப், அதாவது ஃபலோப்பியன் டியூப்ல தான் உங்களுக்கு இந்த கருமுட்டையும் சரி விந்துக்களும் சேரும் இடம். அதுதான் உங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து போய் சேருது. ஆனால் உங்களுக்கு இதில் தடை ஏற்பட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு சேராது. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கர்ப்பம் தரிக்க இயலாமைக்கு ஒரு காரணமாக அமைகிறது. 21 வயதில் நீங்கள் திருமணம் ஆனாதான் உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.